தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸில் மூணாவது நாளுடைய கவுன்சிலிங் வேக்கன்சி டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட் டே கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதனுடைய வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜில் பி ஆப்டம் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு கவர்மெண்ட் காலேஜில். ஏன்னா அங்கே அந்த பி ஆப்டமில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், கேவிஏபி திருச்சி மெடிக்கல் காலேஜ், விழுப்புரம், இதில் மூணில் தான் இருக்கும். இந்த மூணுலேயுமே முடிஞ்சிருச்சு, இதில் எதுலேயுமே இல்லை. எஸ்டிக்கு மட்டும் ஒரே ஒரு சீட் இருக்குது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இந்த பி ஆப்டம் கோர்ஸுக்கு. ஸோ அதே போல் வந்து பிஏஎஸ்எல்பி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏக்கு ஒரே ஒரு சீட் இருக்குது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில். அதுக்கப்புறம் கீழ்ப்பாக்கு மெடிக்கல் காலேஜில் பிஓடி அதில் தான் இருக்கணும், ஆனால் எல்லா சீட்டுமே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அதே பிபிடி கோர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு, அதுலேயும் இல்லை, ஜீரோ. பிஃபார்மும் அதே போல் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ் எல்லாத்துலேயுமே முடிஞ்சிருச்சு. ஆக்சிடென்டல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில காலேஜில் மட்டும் எஸ்சிஏ கேட்டகரிக்கும் எஸ்சிஏ கேட்டகரிக்கு மட்டும்தான் இருக்குது. அது எந்தெந்த காலேஜ்னா திருச்சி மெடிக்கல் காலேஜ், வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் ஒன்று, விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் ஒன்று, புதுக்கோட்டை, அது அவ்வளோதான். ஸோ விழுப்புரம், வெள்ளூர், திருச்சி இதில் ஒன்று ஒன்று எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு சீட்டு எஸ்சிஏக்கு மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் பிஎஸ்சி கார்டியக் டெக்னாலஜி இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுலேயும் இல்லை கவர்மெண்ட் காலேஜில். அதுக்கப்புறம் பல்மனரி பர்ஃப்யூஷன் டெக்னாலஜிலையும் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அடுத்து கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிக்கு மட்டும் ஒரே ஒரு சீட் இருக்குது விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில். அதே போல் பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில் ஒரே ஒரு சீட் இருக்குது எஸ்டிக்கு. அதே போல் பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் எஸ்டிக்கு ஒரே ஒரு சீட்டு மதுரை மெடிக்கல் காலேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் ஒரு சீட் இருக்குது. ஆப்ரேஷன் தேட் அனசிசிய டெக்னாலஜியில் எஸ்டிக்கு ஒரே ஒரு சீட்டு மதுரையில் இருக்குது, மற்ற எல்லா காலேஜிலுமே முடிஞ்சிடுச்சு. ஃபிசிசியன் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏக்கு ஒரு சீட்டு திருச்சியில், அதே போல் வெள்ளூரில் ஒரு சீட் இருக்குது, புதுக்கோட்டையில் ஒரு சீட் இருக்குது, மற்ற எல்லாமே முடிஞ்சிடுச்சு. பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி அண்ட் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீட்டுமே முடிஞ்சிடுச்சு, எல்லாமே ஜீரோ ஆகிடுச்சு. ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜி இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சீட்டுமே இல்லை, இதுலேயும் ஃபுல்லாகிடுச்சு. ஒரே ஒரு சீட்டு எஸ்சிஏக்கு புதுக்கோட்டையில் இருக்குது. ரெஸ்பிரேட்டரி தெரப்பி பிஎஸ்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏக்கு ஒரு சீட் இருக்குது தூத்துக்குடியில். இது எல்லா காலேஜுமே முடிஞ்சிடுச்சு. ஸோ பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து எஸ்டியில் ஒரே ஒரு சீட் இருக்குது காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் இருக்கிறது செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் ஃபீமேலுக்கு மட்டும் ஒரு சீட் இருக்குது. பிஏஎஸ்எல்பி இது வந்து செல்ஃப் நர்சிங் காலேஜ், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிஏஎஸ்எல்பி கோர்ஸில் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எம்பவர்மெண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன ரெண்டு மூணு நாள் வந்து கவர்மெண்ட் சீட் மேக்ஸிமம் ஃபுல்லாகிடும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸில் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில். இப்போ மூணாவது நாள் கவுன்சிலிங்கில் எஸ்சிக்கு ஒரு சீட்டு, எஸ்சிஏல ஒரு சீட்டு, இது மட்டும் தான் இருக்குது, வேறு எந்த கேட்டகரிக்குமே சீட்டு இல்லாமல் எல்லாமே ஃபில்லாகிடுச்சு. இப்போ அப்படி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் மட்டும் தான் போக முடியும். செல்ஃப் ஃபினான்சிங்கில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லா கோர்ஸுமே இருக்காது, ஒரு நான்கு வகையான கோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். பிஓடி, பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, இதை தவிர வேறு எந்த கோர்ஸுமே மேக்ஸிமம் வந்து செல்ஃப் ஃபினான்சிங்கில் இருக்காது. அதனால் ஆனால் வந்து காலேஜஸ் நிறையா இருக்கும், உங்களுக்கு எந்த காலேஜஸ் தேவையோ செல்ஃப் ஃபினான்சிங்கில் இந்த நாலு கோர்ஸுக்குள்ளே செல்ஃப் ஃபினான்சிங்கில் நிறைய காலேஜஸ் இருக்குது, எதில் ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வேக்கன்சி பொசிஷன் பிஓடியில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் இன்னும் வந்து இவ்வளோ சீட் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கேஎம்சிஹெச் காலேஜில் இருக்குது, ஜேகேகே இதில் இருக்குது, நேஷ்னல் இன்ஸ்டியூட் இதில் இருக்குது, கிருஷ்ணா காலேஜ் திருச்சியில் இருக்கிறது எல்லாத்துலேயுமே. கிருஷ்ணா காலேஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு 21 சீட் இருக்குது, பிசிக்கு 17 இருக்குது, பிசிஎம் 2, எம்பிசிக்கு 13 சீட் இருக்குது. மற்ற இது எல்லாத்துலேயும் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா சீட்டு அதிகமாக இருக்குது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில். நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு செக் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் எவ்வளோ எவ்வளோ சீட் வந்து அவைலபிள் இருக்குன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் பார்த்துங்க. இங்கே பாருங்கள் பிபிடியில் கூட வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங்கில் நிறைய சீட்டு வந்து அவைலபிள் இருக்குது. முகமது சாதிக் இந்த காலேஜில் கூட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிசிக்கு 5 சீட்டு, எம்பிசிக்கு 4, எஸ்சிக்கு 4, எஸ்டிக்கு 1, 14 சீட் அவைலபிள் இருக்குது. அதிகப்படியாக கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா செரினாஸ் காலேஜ் ஃபிசியோதெரப்பி இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 சீட்டு ஓசிக்கு இருக்குது, பிசிக்கு 9 சீட்டு, பிசிஎம் 1,
எம்பிசியில் 7, எஸ்சிக்கு 5, எஸ்சியை 1, இது மாதிரி நிறைய சீட் வந்து இருக்குது. ஸோ நிறைய காலேஜஸ் இருக்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்ப எல்லாத்தையும் வரிசை நம்மளால் படிக்க முடியாது உங்களுக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், இந்த பிடிஎஃபோட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி எவ்வளோ வேக்கன்சி ப்ரைவேட்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.